நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அப்பு கடையில் போயிட்டு பிரியாணி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அடிக்கிற வெயில்ல 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நேரம் அந்த கடைக்கு போயிட்டேன். நான் போன டைம்ல பாத்தீங்கன்னா கடையில கூட்டம் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு இருக்கு. அந்த கடையில உள்ள ஓனர் என்னட்ட சாப்பிட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டு, தம்பி நம்ம கடையில சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டுமே வந்து டேஸ்ட் உச்சகட்டமா இருக்கும், 120 ரூபாய் கொடுத்து நம்ம கடையில பிரியாணி வாங்கினீங்கன்னா குண்டா ஃபுல்லா அன்லிமிட்டடா எவ்வளவு வேணா பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த கூட்டத்துக்குள்ள பூந்து கஷ்டப்பட்டு ஒரு பீஃப் பிரியாணிக்கான டோக்கன் வந்து வாங்கிட்டேன். ஒரு கப்பு ஃபுல்லா பிரியாணி அடிச்சு ஒரு பிளேட்ல கவுத்தாங்க. அந்த பிளேட் ஃபுல்லா பார்த்தா வெறும் கறி பீஸா வந்துட்டு இருக்கு. இந்த பிரியாணிக்கு சைடிஸா கத்திரிக்காய் தொக்கு ஆனியன் இது ரெண்டுமே வந்து வாங்கியிருந்தேன். பிரியாணில கூட கறி பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேயர் லேயரா பஞ்சு மாதிரி வந்துட்டு இருக்கு. சுட சுரக்க அந்த பிரியாணி அது கூட கொஞ்சம் கறி எடுத்து வாயில வச்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வேற லெவல்ல வந்துட்டு இருக்கு. அடுத்தது கத்திரிக்காய் தொக்கு ஆனியன் கறி பிரியாணி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குழப்ப குழப்ப ஒரு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அடிப்பொலியா வந்துட்டு இருக்கு. சென்னையில ஒரு வேற லெவல் டேஸ்ட் கூட பிரியாணி சாப்பிடுன்னு நினைச்சா மறக்காம இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு.